ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம வந்து ஒரு டிஏஎம்எல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. அதோட என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய ரொம்ப பெஸ்டியை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், எப்படி வந்து நான் என் பெஸ்டியை பார்க்க ரெடியாகி போகிறேன், அதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் விளாக் எடுத்து காட்டலான்னு நினச்சேன். நான் இப்போ தான் காலைல எழுந்திரிச்சு டீலாக குடித்தாச்சு. இப்போ என்னோடய செடி இது மணி பிளான்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றுனேன். நல்லா க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள், அதோடய க்ரோத் நல்லாவே தெரியுது. அதனால் எனக்கு வளர்க்கவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது வேலை. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்து சுடுதண்ணி, அதாவது வெந்நீர் குளிக்கிறதுக்காக காய வச்சுருக்கேன். நான் குளிக்கல, தம்பி குளிக்கிறதுக்காக வெந்நீர் காய வச்சேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதனால் நான் அவங்களுக்கு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அயன் பண்ணி கொடுத்தாச்சு, அப்பா கிளம்பி வெளியே போயிட்டாங்க. இது வந்து அடுத்து என்னோடய கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக எவ்வளோ மெஸ்ஸியாக கிடக்குன்றதை நீங்களே பாருங்கள். நைட்டு சாப்பிட்ட பாத்திரம், காலைல காஃபி குடித்தது, அது இல்லாமல் அப்புறம் காலையில் சாப்பாடு டிஃபன் செஞ்சது எல்லாம் ஃபுல்லாக மெஸ்ஸியாக கிடக்கு. இது எல்லாத்தையும் நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணால் முதல்ல பாத்திரம் கழுவுனாதே கிச்சன் வந்து க்ளீன் ஆகும். எனக்கு வந்து பாத்திரம் கிடந்தால் சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா பாத்திரத்தை கழுவுனாலே கிச்சனில் வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். பாத்திரம் இருந்தால் தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் எப்போவுமே முதல்ல வந்து பாத்திரத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுருவேன். க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா தான் இன்றைக்கி எங்களுக்கு காலை டிஃபன். நேற்று நைட்டு இட்லி வந்து மீந்து போயிடுச்சு, அதை வந்து கல்ல உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். இதே வேணான்னு சொன்னால் இன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, அதனால் சரி ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த இட்லி உப்புமா சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிச்சனை ஃபுல்லாக அந்த வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் இப்படி தான் இருக்குது பார்க்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கணுன்ற ஆர்வமே வரும். பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து சைடில் பிக்கா ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருந்ததை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சண்டே விளாகில் காமிச்சேன் இல்லையா, சோஃபா கவர் வாங்கணும்னு சொல்லி அந்த கவர் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லியிருந்தோம். அவரும் ஒரு வழியாக நல்லபடியாக தைச்சு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி மூணு நாட் வச்சு நாங்கள் கேட்டிருந்தோம், அதே மாதிரியே தைச்சு கொடுத்துட்டாரு. சரி சோஃபாக்கெலாம் வந்து கவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் போட்டேன். எல்லா சோஃபாக்கும் கவர் போட்டேன். கவர் பார்க்க எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வீடியோவில் கண்டிப்பாக டோட்டலாக வேறு கலர், நேரில் பார்க்குறதுக்கு வேறு கலராக இருக்குது. வீடியோ விட நேரில் சூப்பராக இருக்குது. கவர் போட்டாச்சு, இப்படி தான் இருக்குது இப்போ பார்க்க. சோஃபா எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து துணியெலாம் கொஞ்சம் துவைச்சி அது காஞ்சிருந்துச்சு. நான் போய் கொடியில் இருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போட்டிருந்தேன். துணியை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பிளான் ஒன்றும் கிடையாது. ஆனால் வேலை மட்டும் நிறையா இருக்குது, அதாவது இன்றைக்கி மாவுக்கு ஊற போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை அரைக்கணும், மதிய லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பெஸ்ட் வீட்டுக்கு போகணும். அதனால் வந்து இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. துணியெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறமா நான் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சேன் அரிசி மாவுக்காக. உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிரைண்டர் போடணும். ஊற வச்சாச்சு. இப்போ நான் கிரைண்டரில் அரிசியும் போட்டேன், மாவு ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க மாதிரி வச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பெருக்கினேன். வீடெல்லாம் பெருக்கியாச்சு. இப்போ வந்து டிவி வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால நான் ஒரு இது கிளாத் வச்சு சும்மா அப்படி டிவியை டஸ்ட்டை மட்டும் லேஸாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்ச் இன்றைக்கி என்ன அப்படின்னா தால் பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, சிக்கன் ஃப்ரை. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. நான் வந்து உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பாக இன்ஷால்லாம் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் மட்டும் இதில் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலாக நானே சமைச்சது நான் நம்பவே இல்லை, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் முதல் தடவை இப்போ தான் சமைச்சேன், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தால் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு பிரியாணி அதாவது தால் பிரியாணி இதுக்கு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுக்கும் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. இந்த ரைஸ்க்கு மட்டும் இது சூப்பராக இருக்கும். அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் ஃப்ரையை வந்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இப்படி கிரைண்டர் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு, மாவும் ஒரு பக்கம் அரைச்சா இல்லையாச்சு. அவ்வளோதான், சிக்கன் முடிஞ்சிருச்சு. அந்த மசாலா இருக்கும்ல அதை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த மசாலாலே கருவேப்பிலை இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி டிப் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்க போகிறோம். இதனால் நமக்கு மசாலா வேஸ்ட்டாக தேவையில்லாமல் கீழே கொட்ட வேணாம். அதே சமயம் கருவேப்பிலையும் வந்து கிறிஸ்பி ஆகிடும் இந்த மாதிரி பொரிக்கிறதுனால. அதனால் நம்ம வந்து அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடாமல் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்றலாம். இதுதான் வந்து சிக்கன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கனை வந்து அவ்வளோதான், இது பார்க்கலே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இருந்தாலும் நான் போய் இதுக்கப்புறம் குளிக்கணும். குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. இதுதான் வந்து தால் பிரியாணி. இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும் எல்லோ கலரில், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தால் பிரியாணிக்கு சைடிஸ் வந்து கத்திரிக்காய் சட்னி வித் சிக்கன் ஃப்ரை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு, சான்ஸே இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சுடுதண்ணியை கூட உருப்படியாக வைக்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் செஞ்ச தால் பிரியாணி என்னால் நம்பவே முடியலை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாழ்க்கையிலே இப்போ தான் முதல் தடவையாக உருப்படியான காரியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே மணி 4 ஆகிடுச்சு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட், இதை தான் வந்து நான் போட போகிறேன். இந்த ட்ரெஸ் என்னது போட்டுட்டு நானும் தம்பி கிளம்பியாச்சு. கிளம்பி ஒரு வழியாக சரி ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்து பஸ் ஸ்டாண்ட் போனோம். ஃப்ரெண்டோட வீடு வந்து இதே ஊர் தான். சரி ஓகே நான் வந்து பஸ்லேயே போயிடலாம், பக்கத்து பக்கத்து ஸ்டாப்பிங் பஸ்ஸில் போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் பஸ் ஸ்டாப் போனேன். ஆனால் அதுக்கப்புறமா அத்தா கால் பண்ணி இல்லை நான் பைக்லேயே போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே என்னால் கிளம்பி போனதுனால ஓகே பஸ் ஸ்டாண்ட்லேயே அப்படியே வெயிட் பண்ணேன். அப்புறம் அத்தா வந்து என்னை பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலேஜ்லலாம் செம்ம லூட்டி செம்ம அரட்டை, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். காலேஜ் லைஃப்லாம் மறக்கவே முடியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் காலேஜில். நாங்கள் மூணு பேர் பெஸ்டி, மூணு பேருமே ஒரு கேங்காக தான் சுற்றுவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போகிறோம்னு சொல்லி உள்ளூர் தான் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவளோட மாமியார் வீடு தான் வந்து எங்கள் ஊரில். ஆனால் உள்ளூரில் இருந்துக்கிட்டே இத்தனை நாள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ தான் இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி போகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
அவ்வளோதான். நான் வந்து இப்போ என்னோடய பெஸ்ட்டி வீடு இருக்கிறதுக்கு வந்துட்டேன். அதை வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து இறங்கி ரெண்டு பேரும் போனோம் பெஸ்ட்டி வீட்டுக்கு. உள்ளே போனோன்னே பெஸ்ட்டியும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா எங்களை பார்த்தோன்னே. ரொம்ப ஆக்சுவலாக வந்து அவள் ரொம்ப நாளாக எங்களை வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் என்னால் தான் வந்து போக முடியாத சூழ்நிலை. அதனால தான் நான் வந்து இத்தனை நாளாக போகலை. ஒரு வழியாக சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவள் ரொம்ப ஹாப்பி, அவங்க வீட்லேயும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 5 மணிக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு 7 மணி போல் கிளம்புனேன். 7 மணிக்கு கிளம்பி நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.